வணக்கம். உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து தி ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படிங்கிற புத்தகம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய சேனல்ல நான் ஏற்கனவே தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் நான் போட்டிருக்கிறேன். அந்த புத்தகம் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதினது. இந்தியாவை பற்றின கல்ச்சர் எல்லாமே அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. இந்த புக்கு வந்து 2005 வெளிவந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய எஸ்ஸேஸை வந்து பேஸ் பண்ணுது. அமர்த்யா சென்ங்கிறவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கிய ஒரு இந்தியன். அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ப்ரொஃபஸர். இன்னைக்கு யூஎஸ் ஆகட்டும் இல்லை யூகே ஆகட்டும் இல்லை வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையுமே போய் அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ பாரத் ரத்னா கூட அவர் வந்து இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. அப்படி என்ன இருக்குது ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படிங்கிற புத்தகத்தில்? ஃபஸ்ட்டு அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய நாட்டில் இந்த கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சராக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற ஒரு முயற்சி இல்லை ஒரு அணுகுமுறை வந்து ரீசெண்டாக வந்தது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஈவன் வந்து 1000 முன்னாடி 2000 முன்னாடி இந்தியர்களுக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணுற ஒரு மெத்தட் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத இவர் ரொம்ப அருமையாக கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் பகவத்கீதா எடுத்துக்கிடுங்க. பகவத்கீதாலே வந்து அதனுடைய சாராம்சம் என்ன, ஒரு கடவுள் அப்புறம் வந்து ஒருத்தர் போராடுற ஒரு கிங்கு, அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க, அதுதான் சாராம்சம் இல்லையா. அதுலேருந்து தான் அந்த பெஸ்ட் ஆர்குமெண்ட்லேருந்து தான் நமக்கு கிடச்சிது அந்த பகவத்கீதா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி இவர் சொல்லும்போது அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நாட்டில் இருக்கிற அரசர்கள் எல்லாமே முக்கியமாக வந்து அசோகர் வந்து ஒரு இந்துவாக இருந்து அதன் பிறகு அவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை தழுவி அதன் பிறகு ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் கொண்டு வந்து எல்லா ஃபிலாசபியும் ஆர்குமெண்ட் பண்ணி அதிலேருந்து பெஸ்ட்டை எடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அதன் பிறகு இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்பர் எடுத்துக்கிடுங்க. அக்பர் கூட வந்து அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அது வந்து மத பேஸ்டான ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபிலாசபி பேஸான ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப ஹெல்தி முறையில் ஆர்கியூ பண்ணி அதுலேருந்து நல்லதை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படிங்கிற அந்த எஸ்ஸேயில் வந்து நம்ம நாட்டில் நம்ம வந்து எல்லா நல்ல விஷயத்தையும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம், அந்த பாரம்பரியம் இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்தியாவினுடைய கல்ச்சரை பற்றி தெரியணும், நம்மளுடைய மதங்களை பற்றி தெரியணும், நம்மளுடைய வேதங்களை பற்றி தெரியணும், இந்தியாவில் என்னென்ன வந்திருக்கு அது அத்தனையுமே வந்து அமர்த்யா சென் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அது வந்து கணிதமாகட்டும் மேத்தமேட்டிக்ஸு இல்லை வந்து ஃபிலாசபி ஆகட்டும் ரிலீஜன் ஆகட்டும் இல்லை வந்து அட்வான்ஸ்டு சயின்ஸ் பேஸ்ட் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து மேலோங்கி இருந்திருக்கு. இங்கேருந்து தான் நிறைய பேர் வந்து பர்ஷியன் கண்ட்ரீஸ்க்கோ சைனாக்கோ இல்லை வந்து ரோம்க்கோ இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் சொல்லும்போது அதாவது இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிச்சாக இருந்திருக்குது, இதையெல்லாம் யாருமே வந்து எடுத்து சொல்லலை. இந்தியாவில் இருக்கிற குறைகளை வந்து மக்கள் வந்து வெளிநாட்டில் அதுவும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிறத இவர் வந்து இதில் வைக்கிறாரு. இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம். அமர்த்யா சென் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட். எனக்கு இந்த புத்தகத்தில் என்ன பிடிச்சதுன்னா அவருடைய எழுதுனது அவருடைய எழுத்து முறை ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து அந்த ஆர்குமெண்ட்லாம் இவரே வந்து எடுத்து வைக்கும்போது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், பாரம்பரியமாக நம்ம நாட்டில் வந்து மதம் அதாவது மதத்தை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். எந்த மதமாக இருக்கட்டும் அந்த மதத்துக்கு அந்த மதத்தின் பேரில் யாருமே வந்து சண்டை போட்டது கிடையாது. அப்படி சண்டை போட்டாலும் அது வந்து ரொம்ப பெரிய அளவில் அவர் கம்பேர் பண்ணுறாரு. அவர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வந்து சயின்டிஸ்ட்டை வந்து கொடூரமாக கொல்லுறதோ இல்லை வந்து கிறிஸ்தவர்களாக தான் அவர் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாரு. ரோமில் வந்து என்னாச்சுன்னா
சயின்டிஸ்ட் வந்து புதுசு புதுசாக வந்து ஐ மீன் கண்டுபிடிக்கும் போது ரோமில் வந்து கிறிஸ்டியன்ஸ் அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சயின்டிஸ்ட்டை வந்து சிறைப்படுத்தினாங்க. சயின்டிஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஏன் மரண தண்டனையே கொடுத்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்தியாவில் நடந்ததில்லை. மத நல்லிணக்கம் வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதனால இந்தியாவை ஒரு நாடாக தான் பார்க்கணும், ஒரு நாடாக பார்க்கணும், அதுக்கு ஒரு மத சாயம் பூசக்கூடாது அப்படிங்கிறத இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இந்த புஸ்தகம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 வருடத்துக்கு முன்னாடி உள்ளது. அதன் பிறகு என்னென்ன நடந்தது, அரசர்கள் வந்து எந்தெந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து இடையில வந்து இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பாதகம் பண்ணாங்க, அத்தனையுமே வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு எக்கனாமிஸ்ட், ரொம்ப மிக பிரபலமான ஒரு எக்கனாமிஸ்ட்டு. ஸோ அதனால் கடைசியில் இந்தியாவை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இந்தியாவில் பாவர்ட்டிகள் வறுமையை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழி முறைகள், அத்தனையுமே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகம், நான் என்ஜாய் பண்ண புத்தகம். வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.